ஏற்கனவே கற்பகம் அழகு, உன்னை காண்பதும் அழகு, கோயிலும் அழகு, கோபுரம் அழகு, மதனம் அழகு, உன் இதழ்கள் அழகு, மயிலாபுரியின் கற்பகம் அழகு அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அம்பாரை பற்றி எழுதுது. அதை மேலே மேலே எல்லோரும் வந்து அழகுபடுத்திடுவாங்க, பூ கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, அப்புறம் இந்தமாரி நெக்லஸ்லாம் போட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு நாள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பாட்டு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவட்ட கேட்க வேண்டாம், நம்ம நினைச்சாலே கொடுத்துருவோம், நினைக்கணும் அவ்வளவுதான். ஐயோ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே, கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னா போய் அங்க வந்து கெஞ்சி கூத்தாட வேண்டாம். இந்த தாசில்தார் ஆஃபீஸில் போய் கையெழுத்தாங்க, அந்த பிஸ்னஸே கிடையாது. அதெல்லாம் வேணுமென கேட்கும்படியே தேவையெல்லாம் அறிவு நிகட்டும் வரை விட்டி விட்டு வாட்டை போக்கிவிடும் வண்ணமையை அறிவு வார்த்தை வரும். நம்ம தேவையெல்லாம் அறிஞ்சு அதை டக்கு டக்குனு கொடுப்பாங்க. அதான் கற்பகம். ஒரு பைத்தியிலே வச்சுக்கோங்க, பேசுனா கற்பகம் நீங்க எவ்வளவு பேர் காம தெரியும், திகட்டே இல்லையா, திகட்டவே இல்லையா. அதுக்கு என்ன, அதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதான். அம்மா கூட இருக்காங்க சார், அதுக்கு தான் அம்மா கூட இருக்காங்க. நீங்க காப்பாத்துறீங்க, நிறைய பேர் காப்பாத்துறீங்க முடியல. இப்ப என் லென்ஸ காப்பாத்துறீங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொரோனாலாம் நீ மூணே இருந்த அதுலயே நீ வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, எவ்வளவு எல்லாம் போயிடுச்சு. காப்பாத்திருந்தும்ப்பன் அதுவும் நம்ம முக்காசு பேர் அட்மிட் பண்ண கூட இல்லை, ஃபோனில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நான் பார்க்கவா பார்த்தேன், என் ஃபோனில் தான் பார்க்கவா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஏதோ அனுகிரகம், நூறு வயசு வாழணும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நூறு வயசு அது மேலே இறங்க அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த வயசுக்கு நான் இப்போ இருந்தால் தான் முடியும். ஆமாம், எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தது கிட்டத்தமா, நீங்க வேளத்தில இருந்து வரதான் சொல்லிக்கோங்க, வேளத்தில இருந்து ராஜா அப்படின்னு பிடிச்சி வந்து இங்க வந்து நடந்து வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்ப நான் அங்கே இருந்து வராதுன்னு பார்த்தேன், அம்மாவுக்கு கூட கூப்பிட்டாங்க, இங்கே வந்து இருந்து சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார்.